ஹலோ ஹலோ, குட் ஈவினிங். ரொம்ப நன்றி எல்லாருக்கும் வந்ததுக்கு. இந்த டைமில் வந்து லைவ் ஷோ வந்து ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஜீரோ ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் ஹூ ஆர் ஹியர். வெரி சப்போர்ட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ். ஐயா கூப்பிட்டு பார்த்தா எவனுமே வரல. பட் ஆக்சுவலாக இந்தியாவில் வந்து ஒரு 10-11 வருஷம் முன்னாடி ஸ்டாண்டப் காமெடி என்டர் ஆகும்போது எல்லோரும் இங்கிலீஷில் தான் புழுத்திக்கிட்டு இருந்தோம். ஏன்னா நம்மளோட இன்ஸ்பிரேஷன் யாருன்னா ரசில் பீட்டர்ஸ், ஜெரி சைன்ஃபீல்ட், அவங்களெலாம் பார்த்துட்டு ஹே நம்மளும் இங்கிலீஷில் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனோட எல்லாரும் ஸ்டாண்டப் பண்ண ஆரம்பித்தாங்க. நானும் அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இங்கிலீஷில் தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கேன். ஐடி வேலை பார்த்து குவிட் பண்ணிட்டு ஃபுல் டைம் ஸ்டாண்டப் பண்ணுற அளவுக்கு கரியர் நல்லா டேக் ஆஃப் ஆகி போயிட்டு இருந்த காலத்தில் பேண்டமிக் வந்து ஒரு வருஷம் வந்து வேலையே இல்லாமல் இல்லை ஷோஸே நடக்கல. ஷோ இல்லாமல் உட்காந்துட்டு இருந்த டைமில் இந்த ஷோட ப்ரொடியூசர்ஸ் வந்து என்கிட்ட கேட்டாங்க, மனோஜ் இது மாதிரி நாங்கள் ஒரு ஷோ ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு பிளாட்ஃபார்மில் ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ண போகிறோம், நீங்கள் ரெடியா அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் என்னென்னா நீங்கள் ரீஜனல் லாங்குவேஜில் பண்ணணும், தமிழில் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். நான் அவங்களுக்கு வந்து ஜிவிஎம் கேரக்டர் மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணேன், ஆக்சுவலி ஐ ஆம் ட்ரைங் டு ரைட் மை இங்கிலீஷ் ஸ்டாண்டப் ஸ்பெஷல் ஃபார் நெட்ஃப்ளிக்ஸ். அதுக்கு அவங்க சிம்பிளாக ஒரு பதில் சொன்னாங்க, மனோஜ் நாங்கள் காசு தருவோம். அந்த டீலிங் அதனால் நானும் ஒத்துக்கிட்டேன். சரி, நமக்கு தமிழ் தான் என்னோடய மதர் டங். நானும் சென்னையில் தான் பிறந்தேன். நான் வந்து முகப்பேர் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் இருக்கேன். எங்கள் ஏரியா வந்து வந்து ஒரு பெரிய சிட்டியும் கிடையாது, ஒரு ரூரலும் கிடையாது. அந்த வெண்டைகிராமில் ஏ இன்டர்செக்ஷன் பின்னு சொல்லுவாங்களா, அந்த ஒரு ரெண்டு மர்ஜாவிற ஒரு சபர்பன் ஏரியா. எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 65 வயசு ஒரு 70 வயசு மிக்க ஒரு ஆள் இருக்கும், ஒரு 65-70 ப்ளஸ் இருக்கும். அவர் வயசு சரியாக தெரில, பட் 2 வருஷத்தில் அவருக்கு இன்னும் அல்சிமர் டிசீஸ் வந்துடும் அந்த வயசு அவருக்கு. அந்த மாதிரி ஒரு ஆள். அவர் வந்து கவர்மெண்ட் வேலையிலேருந்து ரிட்டையர் ஆகிட்டார். இப்போ வந்து ஒரு வேலையே இல்லை. மெயின் வேலை என்னென்னா டெய்லி கீழே இறங்கி வந்து வீட்டை விட்டு கீழே இறங்கி வந்து என்ன மாதிரி பசங்களை ஏரியாவில் பார்த்து தம்பி உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, தம்பி கல்யாணம் பண்ணிக்கும், இதுதான் அவரோட வேலையை. காலையிலேருந்து பாரு டிஃபன் சாப்பிடுவார், கீழே வருவார் தம்பி கல்யாணம் ஆயிடுச்சா, லஞ்ச் சாப்பிடுவார் கீழே வருவார் தம்பி கல்யாணம் ஆயிடுச்சா, சாயந்தரம் 5 மணி ஆகும் சிவகாமி காஃபி கொண்டா காஃபி குடிச்சு தம்பி கல்யாணம் ஆயிடுச்சா. இதுதான் அவர் ஹேண்டிலே பண்ண முடியாத ஒரு கேரக்டர். யாரை பார்த்தாலும் டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பார், பேசி பேசி கடுப்பாக இருக்கும். அவர்கிட்ட ரிப்ளையும் பண்ண முடியாது, அவர் திட்டவும் முடியாது. இதே நீங்கள் ஒரு 80s கிட்டா இருந்தீங்கன்னா அவரை பார்த்து பெரியவரே ஏன் இப்படி பண்ணுறீங்க, கொஞ்சம் சும்மா இருங்க, என்ன மாதிரி 90s கிட்டா இருந்தால் பெருசே கம்முறேன் ஏன் தொணத்தொடன்னு பேசினேங்கிறேன். இதே 2K கிட்ட இருந்தால் டாலரன்ஸே கிடையாது, டே சும்மாறா பூமர் தாயொலி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இரிட்டேட் பண்ணுற ஒரு பெருசு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஏரியா நான். எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி சபர்பன் ஏரியாங்கிறதுனால மெட்ரோ ரயில்லாம் இன்னும் வரல. எங்கள் கொஞ்சம் தள்ளி மெட்ரோ ரயில் இருக்குது. நான் வந்து மெட்ரோ ரயில் வந்தப்போ எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா நான் ஓஎம்ஆரில் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டுருந்தேன், டெய்லி கிண்டிக்கு போய் அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி நான் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் மெட்ரோ ரயில் யூஸ் பண்ண காலத்துலாம் வந்து ஃப்ரீயாக இருக்கும், யாருமே ஆளே மடங்க. நான் சாதா சீட்டே பர்த்து மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருப்பேன், ஷூட்டிங்லாம் எடுப்பாங்க, ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டே போவேன், யாருமே இருக்க மாட்டாங்க, அந்தளவுக்கு ஃப்ரீயாக இருக்கும் மெட்ரோ ரயில். கவர்மெண்ட் வந்து யோசிச்சு பார்த்தாங்க, நம்ம 100 கோடி செலவு பண்ணி மெட்ரோ ரயில் அமைச்சிருக்கோம், யாருமே வரமாட்டாங்களே, ப்ராஃபிட்டே வரமாட்டேங்குதே, இது என்ன பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி அவங்க யோசிச்சாங்க. கொஞ்சம் வருஷம் முன்னாடி ஒரு ஐடியா ஒன்று பண்ணாங்க, நம்ம ஒன்று பண்ணலாம், ஒரு நாள் இந்த சர்வீஸை ஃப்ரீயாக கொடுத்து பார்ப்போம், எல்லாரும் அதை யூஸ் பண்ணி பிடிச்சி போய் ரெகுலர் பேசஞ்சராக மாறிடுவாங்க அப்படின்னு கவர்மெண்ட் நினச்சிது. ஆனால் நம்ம மக்கள் அந்த ஸ்டேஷனே டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாற்றிட்டானுங்க. ரெகுலராக போகிற ஆள் நான். அன்றைக்கி ஆக்சுவலாக வந்து ஒரு சம்மர் டைமில் ஏப்ரல் மாதத்தில் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. எல்லோரும் பசங்களுக்குலாம் வெளில போகிற வேலையே கிடையாது, வீட்டில் வெயிலில் தாங்காமல் உள்ளே இருக்க வேண்டிய பசங்க தான் அவனுங்களாம். காலையில் எழுந்து நியூஸ் போட்டு பார்க்குறாங்க, இன்று மெட்ரோ ரயில் இலவச பயணம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ண உடனே வீட்டில் இருக்க அப்பாங்களாம் டென்ஷன் ஆகிட்டாங்க. எங்கள் ஏரியாவில் இருக்க அப்பாங்களாம், ஏ இயந்திர கிளம்பு கிளம்பு கிளம்பு, டாடி எங்கள் டாடி போகிறோம், மெட்ரோ ரயில் ஃப்ரீடா, கிளம்புடா, டாடி நீங்கள் ஆஃபீஸ் போல் லீவ் போட்டு கூட்டு போகிறோம் வாடா, சம்மர் வெக்கேஷனுக்கு எங்கேயுமே கூப்பிட்டு போக மாட்டேன்னு சொல்கிறீங்களே டாடி, அப்படியா அப்போ தாத்தாவை கூப்பிட்டு போனா டாடி, தாத்தா இருக்கா அவர் வீட்டிலேருந்து வீட்டே பார்த்துக்கிட்டோம் டாடி ஃப்ரீ தானே, அப்போ ஓகே வா கிளம்பு கிளம்புன்னு சொல்லிட்டு எல்லாரும் தாத்தாலாம் அழுவ ஆரம்பிச்சிட்டார். ஏன்னா அது வரைக்கும் தாத்தாவை வந்து ஒரு சம்பளமே இல்லாத ஒரு வாட்ச்மேனாக தான் வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, வீட்டை பார்த்துக்கிறதா அவரோட ரோலே. திடீர்னு பார்த்தா பார்ட் ஆஃப் த ஃபேமிலியாக அவரை ட்ரீட் பண்ண ஆரம்பித்தோடனே அவர் வந்து எமோஷனல், அவர் டே என்னோட நான் ஃபேமிலி ஆகிட்டேன், நான் இப்போ டே ஏடிஎம்கே ரொம்ப தேங்க்ஸ்ரா, எம்ஜிஆர் ஆட்சி திரும்ப வந்துருச்சா, அந்த அளவுக்கு அவர் எமோஷனலாக ஃபீல் ஆகிறார். ஃபேமிலி மொத்தம் இறங்கி ஒரு ரோட்டில் நின்று ஷேர் ஆட்டோக்கு வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஏன்னா எங்கள் ஏரியாவில் மெட்ரோ ஸ்டேஷன் கிடையாது, அதே ஷேர் ஆட்டோவில் தான் நானும் ஏறி மெட்ரோ ஸ்டேஷனுக்குள்ளே போகிறேன். ஃபுல் கூட்டம், அவ்வளோ கூட்டம் என் மெட்ரோ ஸ்டேஷன் வாழ்க்கையில் நான் பார்த்ததே இல்லை. வருஷக்கணக்காக நியூசிலாண்டில் இருந்துட்டு திடீர்னு ஒருத்தனை இந்தியாவில் வாழ விட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கு. அவ்வளோ கூட்டம், பசங்களாம் ஓடிட்டு இருக்காங்க, பலூன்லாம் பறகுது, பாப்கார்ன்லாம் வித்துட்டுருக்காங்க, எங்கடா நீ இத்தனை நாளான்ற மாதிரி ஒரு ஃபீலிங். அப்பாங்களாம் டபுள் சந்தோஷம் படுறாங்க, கால்குலேட் பண்ணிட்டு இருக்காரு அந்த அப்பா,
பத்து பேரை கூட்டு வந்தோம், ஒரு டிக்கெட் 60 ரூபா, 10 × 60 600 ரூபா மிச்சம் பண்ணிட்டேன் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு இங்கே வர வேண்டிய வேலையே இல்லை சார். இமேஜினரியா பணம் சேவ் பண்ணிட்டு நீங்க ஏன் சார் சந்தோஷப்பட்டு இருக்கீங்க? அந்த கலவரத்தில் ட்ரெயின் வந்தது, நான் உள்ளே நிற்கவே முடியல. அப்படியே நான் அமேசான் பேக்கேஜ் மாதிரி சுற்றி ஆளுங்க நின்றுட்டு இருக்கோம். ஒருத்தர் இங்கே நின்று பேசிக்கிட்டு இருக்காரு, என்கிட்ட இங்கே நின்று மூச்சு விட்டுட்டு இருக்காரு. அவரோட கார்பன் டை ஆக்சைடு தான் என்னோட ஆக்சிஜனே அந்த அளவுக்கு கிட்ட. என்கிட்ட கேள்வி கேட்குறாரு, சென்ட்ரல் ஸ்டேஷன் போகுமா சார்? இன்னும் ஒரு நிமிஷம் என் காலை மெரிச்சிக்கிட்டே இருந்தா என் உயிரே போயிடும் சார். தயவு செய்து கொஞ்சம் இறங்கி நின்று பேசுங்கன்ற அளவுக்கு அவ்வளோ கூட்டம். நம்ம மக்கள்கிட்ட இருக்க ஒரு பிரச்சனை என்னன்னா, ஒரு விஷயத்த ஃப்ரீயா கொடுத்துட்டாங்கன்னா அதை வந்து எல்லார்ட்டையும் பரப்புவாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லுவாங்க, எனக்கே வாட்ஸ்அப் ஃபார்வர்ட்லாம் வந்துச்சு, இன்னைக்கு மெட்ரோ ரயில் ஃப்ரீயா எல்லாரும் போங்க. டேய், நான் டெய்லி போயிட்டு இருக்கேன்னா ஏன் என்கிட்டயே சொல்றேன்? அதே மாதிரி அந்த விஷயத்த, ஃப்ரீ விஷயத்த யாருன்னா யூஸ் பண்ணல அப்படின்னா அவனை கலாய்ப்பாங்க. ஏடா ஃப்ரீ மெட்ரோ ரயில் கொடுக்குறான், அது கூட போக மாட்டியா? நீ எல்லாம் இன்ஜினியரிங் படிச்சு என்னத்தை, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? நம்ம நாட்டில் கவர்மெண்ட் வந்து ஃப்ரீயாக விஷயத்த கொடுத்து கொடுத்து நம்மக்கிட்ட என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு விஷயம் ஃப்ரீயாக கிடைச்சுன்னா அது சும்மா விட மாட்டோம், ஃபுல் பொட்டன்ஷியல் 100% யூஸ் பண்ணுவோம். ஏன் சொல்கிறேன்னா, அந்த ட்ரெயினில் நான் போயிட்டு இருந்தேன், ஒருத்தனும் ஒரு ஸ்டேஷன்லையும் இறங்கவே இல்லை. ஃபுல்லாக போயிட்டு ரவுண்ட் ட்ரிப் அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. ஒரு ஸ்டேஷனில் கிண்டியில், நான் வழக்கமாக இறங்குற ஸ்டேஷனில் நான் இறங்குறேன், என்னை பார்த்து ஒருத்தன் கலைக்கிறான், மச்சான் பாடுறான் அவன் இறங்குறாங்க. எனக்கு உண்மையிலேயே வேலை இருக்குடா, யாரும் இறங்கவே இல்லை. அந்த ட்ரெயின் பாவம் ஒரு ஒரு ஸ்டேஷன் நின்று அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டு அந்த கம்ப்யூட்டர் வாய்ஸே கடுப்பாயிடுச்சு. ஒரு இடத்துல சொல்லுது அந்த கம்ப்யூட்டர் வாய்ஸ், அடுத்த நிறுத்தம் கோயம்பேடு வரட்டும், இடது புற கதவுகள் திறக்கும், திறக்கட்டும். ஒரு ஸ்டேஷன் ஒரு கட்டத்தில் அந்த கம்ப்யூட்டர் வாய்ஸே கடுப்பாயிச்சுட்டு, இறங்குறீங்களா இல்லையாடா, என்னடா பிரச்சனை உங்களுக்குன்னு அவன் கம்ப்யூட்டர் வாய்ஸ்டே எதிர்த்து பேசுகிறான். என்னையே இறங்க சொல்லிட்டேன், நீ நான் ஏர் தினமா மரியாதை ஏர்போர்ட்டு கூட்டின்னு போய் விடு. ஏன் ட்ரெயினே நீ ஃப்ரீயனால தான் வந்துட்டுருக்க, ஏர்போர்ட்டு போய் நீ என்ன பண்ண போகிற? அப்படிப்பட்ட நிலைமை அவ்வளோ கூட்டமாகிடுச்சு. இது கூட பரவாயில்லைங்க, அந்த இடத்துல எல்லாரும் வந்து என்னமோ சொந்தக்காரங்க வீட்டுக்கு ஃபங்க்ஷனுக்கு ரிசப்ஷனுக்கு போகிற மாதிரி மேக்கப்லாம் போட்டுன்னு வந்தாங்க. ஒருத்தன் வந்து ஸ்ட்ரெயிட் அவுட் ஆஃப் மெட்ராஸ் அப்படின்லாம் போடணும், மெட்ராஸ் இஸ் ஸ்கூல் ப்ரோ, சென்னை ஸ்கூல் ப்ரோ, மெட்ரோ ரயில் இஸ் இன் சென்னை ப்ரோ. மூதேவி 3 வருஷமாக இருக்கு, நீ இன்னைக்கு தான் வர, இதை கூட நான் மன்னிச்சிருவேன். ஒரு டிவி ஸ்டேஷன், அவங்க வந்து ஒரு பொண்ணை பேட்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க, ஒலிம்பிக்கில் கோல்டு மெடல் வின் பண்ண தங்க மங்கையா அவங்க, மெட்ரோ ரயிலில் ஃப்ரீயாக போனதாக ஒரு அச்சீவ்மெண்ட்டாக நீங்கள் டிவியில் காமிச்சிட்ருக்கீங்க, அந்த பொண்ணும் மனம் தளராமல் பேட்டி கொடுக்குது. அவங்க கேட்குறாங்க, எப்படிம்மா ஃபீல் பண்ண? நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணோம், நாங்கள் ஃபேமிலியாக வந்திருக்கோம், இது எங்கள் அம்மா, இது எங்கள் அப்பா, இது எங்கள் தாத்தா, அண்டர் கிரவுண்டில் போகும்போது ஃபோனுக்கு சிக்னலே கிடைக்க மாட்டேங்குது, என்னால் ஸ்டேட்டஸையும் அப்டேட் பண்ண முடியல, இதே மாதிரி மெட்ரோ ரயில் டெய்லி ஃப்ரீயாக கொடுத்தா நாங்கள் சம்மர் வெக்கேஷனை ஜாலியாக இந்த மனசாட்சி இல்லையா உனக்கெல்லாம்? மெட்ரோ ரயில்